வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலமா 30 டேஸ்ல இங்கிலீஷ்ல எழுத பேச லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லனா உங்க பணத்தை திரும்ப வாங்கிக்கலாம். மூலிகைகளை நம் வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் அதிலிருந்தே நமக்கு தேவையான இயற்கை மருத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால் சென்னை சித்த மருத்துவக் கல்லூரியில் பொதுமக்களுக்கு இலவசமாக மூலிகை செடிகள் வழங்கப்படுகின்றன. மக்களை தேடி இந்திய மருத்துவம் திட்டத்தின் மூலம் மூலிகை வாரத்தை முன்னிட்டு மூலிகை செடிகளை மக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சென்னை அண்ணா நகரில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு வகை வகையான மூலிகை செடிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ஒரு வார காலம் இந்த செடிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளன. விருப்பமுள்ள மக்கள் இந்த மூலிகை செடிகளை வாங்கி தங்கள் வீடுகளில் வளர்த்துக் கொள்ளலாம். கொரோனா போன்ற நோய் தொற்றுகளை எதிர்கொள்ள மூலிகை மருந்துகள் நல்ல பலன் அளிக்கின்றன. இதனால் செடிகளை அதிகளவில் வளர்ப்பது மிக அவசியமானதாக உள்ளது. தற்போது பாரம்பரிய மருத்துவம் குறித்து பொதுமக்களிடத்தில் அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களுக்கு மூலிகை செடிகள் வழங்கி அவற்றை வளர்க்க ஊக்கப்படுத்துவதாக இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை இயக்குநர் கணேசன் தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவத்துறையின் மூலமாகவும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசின் மூலமாகவும் இன்றைக்கு 25,000 எண்ணிக்கையிலான மூலிகை, பல்வேறு வகையான மூலிகைகள் வந்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வகையான மூலிகைகள் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பொதுமக்களுக்கு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஆடத்தோடலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேயே வளர்த்து அது சளி இருமல் போன்றதுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய வீட்டிலேயே வந்து ஒரு சிறிய ஒரு எளிய முறையில் ஒரு நிரந்தர ஒரு மருத்துவத்தை வந்து அவர் செய்து கொள்ளலாம். ஆடாதொடா, பிரண்டை, கீழாநெல்லி, துளசி, கற்பூரவள்ளி, வெற்றிலை போன்ற மூலிகை செடிகள் வீட்டில் வளர்ப்பதன் மூலம் எளிதாக நமக்கு தேவையான மருந்துகளை தயாரித்துக் கொள்ளலாம் எனவும், பேரிடர் காலங்களில் முதலில் நமக்கு கை கொடுப்பது சித்த மருத்துவம்தான் என்றும் கல்லூரி பேராசிரியை கிருஷ்ணவேணி கூறுகிறார். கண்டிப்பாக மூலிகைகளுடைய பயன்பாடு நம்ம கண்கூட நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ போன சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா டெங்கு காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியால் நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து நிலவம்பு குடிநீர் தான். அதே போல் இப்போவும் இந்த கொரோனா காலத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா கபஜுர குடிநீர், எல்லாத்துலேயுமே வந்து மூலிகைகள் தான் இருக்குது. கண்டிப்பாக மக்கள் வந்து மூலிகைகளை அவங்களே வீட்டில் வளர்த்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து பெரிய மருந்துகளை எடுத்துக்காமல் வீடுகள்லையே தங்களுடைய பயன்பாட்டுக்கு அவங்க அந்த மூலிகைகளை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நோய்கள்லேருந்து அவங்க தற்காத்து கொள்ள முடியும்.